Hello viewers, I am Aitli. In the 8th max numbers exercise 1.1 order, 4th sum in the video la paaka porom. Question paarenga. The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that enna kuduthirukanga na oru number line avangale kuduthutanga indha letters ellame kuduthutanga. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. CN இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இந்த பார்ட் எல்லாமே ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர்ஸ் YN ATI. ஸோ இந்த நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னவாக இருக்கும், என்ன நம்பர் வரும் இந்த லெட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பரில் எப்போவுமே நெகட்டிவ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் இல்லையா. இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸில் எப்போவுமே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் நம்பரில் நெகட்டிவ் நம்பரில் இந்த நம்பர் தான் சின்ன நம்பர்னா, பாசிட்டிவ் நம்பரில் இந்த நம்பர் தான் சின்ன பெரிய நம்பர். பாசிட்டிவில் சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஜீரோக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஜீரோக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸாகவே எடுத்துக்கோங்க. ஜீரோக்கு பக்கத்தில் இதுதான் இருக்குது, இங்கே ஜீரோக்கு பக்கத்தில் இதுதான் இருக்குது, இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்போவுமே எத்தனை பார்ட்டாக இது டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 1, 2, 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது. அப்போது நான் இப்போ என்னுக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த நம்பரை முதல்ல எழுதணும். ஸோ -1 நான் முதல்ல எழுதிப்பேன். அதுக்கப்புறம் எத்தனை பார்ட் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். 1, 2, 3 பார்ட்டு. அதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் இது போட்டுக்கணும். அப்போது -3 எழுதிக்கணும். என்ன எத்தனாவது நம்பர், 1, -1லேருந்து இந்த நம்பர்லேருந்து என்ன எத்தனாவது நம்பர்னு பார்த்தீங்கன்னா, இதை விட்டுருங்க, இது வந்து 1. ஸோ இதை மேலே எழுதணும். ஸோ மொத்தமாக எத்தனை பார்ட் டிவைட் ஆகுது, கீழே -1 நம்ம ஏற்கனவே இந்த நம்பரை செலக்ட் பண்ணி ஜீரோக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை செலக்ட் பண்ணி எழுதிட்டோம். ஜீரோவுக்கு இந்த கொடுத்துருக்க நம்பரில் பக்கத்தில் இருக்க நம்பர்ன்றது இதுதான், இது தூரமாக இருக்குது ஜீரோ விட, அதனால இந்த நம்பர் எடுத்துக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் இருக்குது, இதை விட்டுட்டிங்கன்னா இந்த கவுண்ட் வந்து 1 ஆகிடும். ஸோ 1/3 இதை வந்து மல்டிப்ளை பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனில் இம்ப்ராப்பராக மாற்றா மல்டிப்ளை அண்ட் ஆட். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. 3 ones are 3 + 1 வந்து 4. ஸோ ஆன்சர் வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் ஒய் போயிடலாமா. ஒய்யும் பார்த்தீங்கன்னா எத்தனாவது நம்பரில் இருக்குன்னா -1 தான். இதோட -1 அதே -3 தானே தான் டிவைட் ஆகிட்டுருக்கு. இது எத்தனாவது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 விட்டுடுறோம். 1, 2. ஸோ செகண்ட் நம்பரில் இருக்கிறதுனால மேலே வந்து 2 எழுதணும். ஸோ எத்தனாவது நம்பரில் அது இருக்குது, -1லேருந்து எத்தனாவது நம்பரில் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ சேம் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. 3 ones are 3 + 2 வந்து 5/3. ஸோ நம்ம YN ரெண்டுமே எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடலாமா. RATIO கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 எடுத்துப்போம். ஏன்னா ஜீரோக்கு இந்த கொடுத்துருக்க நம்பரில் இப்போ 1 தான் பக்கத்தில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொடுத்துருக்க நம்பரில் எது பக்கத்தில் இருக்குது அப்படின்ற இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே எது பக்கத்தில் இருக்குது பார்த்தா 2 தான், ஜீரோக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ 2 தான் எடுத்துக்கணும். ஸோ 2 எடுத்துக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏ பாருங்கள், 2 இருக்கிறதுனால மிக்சர் ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். ஆனால் இந்த நம்பர் தான் ஓல்டு நம்பராக எழுதிக்கணும். இதுலேருந்து தான் பார்க்கணும். இதுக்கு எப்படி இந்த சைட்லேருந்து பார்த்தோமோ, இது கொடுத்துருக்க நம்பர்லேருந்து பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஏ இதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட்டாக பிரியுதுன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4 நடுவில் வந்து 4 பார்ட்டாக பிரியுது. 1, 2, 3, 4 அப்போ /4 எழுதிக்கோங்க. இப்போ ஏன்றது 2லேருந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 2 விட்டுருங்க, ஏ வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 1. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டீயும் பார்த்துக்கலாம். டீயும் 2 / 4 ஏன்னா இந்த 2 / 4 ஏலேருந்து இது 6லேருந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து எத்தனாவது பார்ட்டாக பிரியுதுன்னா எத்தனாவது பிளேஸில் வருதுன்னா 1, 2. ஸோ இது 2 வரும். அதே மாதிரி ஐ பார்க்கலாம். ஐயும் 2/4 இது தேர்ட் பிளேஸில் வருதுல, 1, 2, 3 அதனால் இது 3. ரொம்ப ஈஸி தான். என்ன நம்பர்னு எழுதிக்கணும், அதுக்கு எத்தனாவது பிரியுதுன்றதை பையில் எழுதிக்கணும், இது எத்தனாவது பிளேஸில் வருதுன்றதை மேலே எழுதிக்கணும். இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இம்ப்ராப்பரில் மாற்றிக்கலாம். 4 2s are 8, 8 + 1 9/4. 4 2s are 8, 8 + 2 10/4. 4 2s are 8, 8 + 3 11/4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ் இந்த சம்முக்கு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.